இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை பட்டாணி குருமா வந்து செய்ய போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலை வந்து நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இட்லிக்கு தான் நான் இப்போ செய்ய பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னா டமாட்டா, ஆனியன், தேங்காய், தென் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அந்த தென் கொத்தமல்லி ரெண்டும் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து எப்போன்னா வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து செய்வாங்க. நானும் எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜிடேரியன். ஸோ எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் இன்னும் இது வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட் வந்து தெரியல, நீங்கள் வந்து சாப்பிட மாட்டேன்றீங்க இல்லையா, ஸோ இது வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து நான்வெஜ்னா என்னன்னு தெரியும் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நாங்கள் வந்து சாப்பிட்றது கிடையாது. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும், எங்கள் அக்காக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைல் வந்து ரெசிபி வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோ போதும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா சோம்பு சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நான் கொஞ்சமாக சீரகம் கூட ஆட் பண்ணுறேன். சீரகம் குட் ஃபார் டைஜஷன். சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வதங்கிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா வந்து வதங்கட்டும். அது இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து போட்டுருவோம். வதங்கட்டோரு ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட அரைக்கலாம். பட் என்னன்னா இது இப்போ வந்து செஞ்சு போட்டால் இது வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது சூட்டில் எது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அது அப்படியே சூட்டில் வெந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்ட் ஸ்டார்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிமிட்டடாக தான் ஆயில் வந்து ஆட் பண்ணி போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கத்துக்கு வந்து ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்வோம். அண்ட் தென் கடுகு சேர்த்து வந்து போட்டோம். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மொபைல் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை நான் மொத்தத்தை ஒன்றாவே போட்டுருவேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். சூப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். சூப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம வந்து கடி வந்து பண்ணும்போது கொஞ்சமாக கம்மியாக வந்து வதக்கணும். ஸோ இப்போ வந்து வதக்கிற வாசி நம்ம வந்து அப்போது கம்மியாக வந்து வதக்கணும். யூஸ்வலி பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பொட்டேட்டோ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிடிக்காது மேலே போட்டுச்சுங்கன்னா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து அப்படியே வந்து போகிறேன். அப்படியே போட்டால் வாழ் கூட கம்மி. ஸோ கம்மியாக இது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. பொட்டேட்டோ அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா பட்டாணி வந்து ஆட் பண்ணும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வதக்கி விட்டாங்க. கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி டாலினா லன் மிளகா பொடி. ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ இதுவும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஹோம்மேட் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இது எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாலுக்கு நல்லா மிளகாத்தூள் நல்லா வதங்கிச்சு. தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒன்றவங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு விசில் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்டியான எம்மியான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ 4 விசில் வந்து வரணும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மழைக்காலங்கிறதுனால சுடு தண்ணி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்போம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா சி ஒன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் தண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்காக நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். தயவு செஞ்சு சுடு தண்ணியை வந்து பழக்கம் பண்ணிப்போம். எஸ்பெஷலி ஒன்லி மழைக்காலத்தில் வெயில் காலத்துலலாம் வந்து ஃபஸ்ட் தண்ணி கொடுக்கணும். இல்லைனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளேஸ்க்கு நம்ம வந்து எப்பவும் வந்து கேரி பண்ணின்னு போக முடியாது இல்லையா. இல்லை உடனே
வெயில் காலத்தில் வந்து சுடு தண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப அதான் பஸ் தண்ணி கொடுக்கறது தான் மேலும் ஸோ தட் நம்ம இன்கேஸ் நம்ம ஸ்கூல்லலாம் போயிட்டு நம்ம வந்து பஸ் தண்ணி இப்போ எல்லா குழந்தையும் வந்து சுடு தண்ணி எடுத்துகிட்டு வராது சில டைமில் வந்து பஸ் தண்ணி கூட குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸோ அந்த டைம் வந்து கைட்டிட்டோம் ஸோ ஒன்னா வந்து இன்னொருத்தர் வந்து கொதி வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான எம்மியான குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்து இருக்குது ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பை ஃப்ரம் ஐஸ்வரி மார்னிங் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான சாஃப்டான இட்லி அண்ட் தென் பட்டாணி பச்சை பட்டாணி அண்ட் தென் உருளைக்கிழங்கு குருமா ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்